இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறதுக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள் போகணுன்னா கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து அந்த ரிசல்ட் கொண்டு வந்தால் தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க அங்கே போய் பார்ப்போம். சுவாமி, இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். வந்துட்டு அங்கே பின்னாடி எங்கள் குரு எங்கள் கூட வரவங்கெல்லாம் இப்போ நேம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் கொடுத்துட்டு அடுத்து டெஸ்ட் எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நேமெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்கள் நாலு பேருக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, நாலு பேருக்கும் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிடுறோம். சுவாமி சரணம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் கொடுத்துருந்தீங்களா, கொரோனா டெஸ்ட்டு, அது ஆர்டிபிசிஆர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஜிஹெச் போயிட்டு அந்த ரிசல்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இருமுடி கட்டிட்டு நாங்கள் சபரி கிளம்புறோம். பயணத்தின் போது நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். சுவாமி சரணம். எரிமேலி வந்திருக்கோம். சரிங்களா, எரிமேலியில் வழக்கமாக இருக்கிற மாதிரி சுத்தமாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வழக்கமாக நம்ம இங்கே தான் பேடை துள்ளிட்டு வருவாங்க. இப்போது யாருமே அவ்வளோ பேடை துள்ளிக்கிட்டு இல்லை, கொஞ்சமாக தான் இருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா வாபர் மசூதியை போய் பார்த்துட்டு நேராக எரிமேலி பேடசாஸ்தா வந்து தொழுதுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறாங்க. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் நாங்கள் குளிச்சுட்டு பேடசாஸா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நிலக்கல் போகிறோம்.
கவனிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு நாங்கள் வந்தோம். வந்தோடனே மாஸ்க் இல்லாத காரணத்தினால கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணல. ஸோ ஏன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் சாமி தரிசனம் முடிஞ்சது. சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நிலக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். சரி, சுவாமி சரணம். இப்போ நான் போயிட்டுருக்கிற வழி பார்த்தீங்கன்னா பாபர் மசூதியிலிருந்து பேட்டர் சாஸ்தா கோயிலுக்கு போகிற வழி இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கிறதுனால யாருமே அதிகமாக போகல. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பெரும்பாலும் அங்கே இருக்கிற கடைங்க பார்த்தீங்கன்னா 24 hours திறந்தே தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டும்தான் திறந்துருக்கு, அதுவும் எந்த ஒரு கூட்டமும் இல்லை. பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க இல்லைங்களா, இந்த கியூ தான் இந்த COVID-19 டெஸ்ட் நெகட்டிவ் டெஸ்ட் வந்து செக் பண்ணுறது. ஆக்சுவலாக முதல்ல ஆன்டிஜென் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுதான் அங்கே செக்கிங் போயிட்டுருக்குது. முதல்ல ஆர்டிபிசிஆர் செக்கிங் வந்து பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் கியூ வெரிஃபிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பஞ்ச் பண்ணிடுறாங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் நம்ம ஏதாவது கார்லேயோ நம்ம வெஹிக்கிளையோ வந்திருந்தோம்னா நம்ம அதுக்கான பாஸ் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கவுண்டரில் போயிட்டு நம்ம வாங்கிக்க முடியும். அங்கே வந்து நம்ம டிரைவரை தவிர்த்து எத்தனை பேர் நம்ம போகிறோமோ அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு 5 பேர் வந்திருந்தோம் டிரைவரும் சேர்த்து, 4 சாமிமார்கள் வந்திருந்தோம். 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா COVID-19 டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் நாங்கள் கொடுத்தோம். ப்ளஸ் வந்து டிரைவரோட காண்டாக்ட் நம்பரு ப்ளஸ் அவரோட நேம் கொடுத்தோம்னா வெஹிக்கிள் நம்பரோட சொல்லி நமக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கல்லிருந்து நம்மளோட வெஹிக்கிள் பம்பாவில் போயிட்டு நம்மளை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்காக தான், அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க சரிங்களா. மீதி டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு பம்பா போயிட்டு ரீச் ஆனவுடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பா வந்துட்டோம். பம்பாவில் வந்து வழக்கமாக எவ்வளோ கூட்டம் இருக்கும் அது சபரிமலை வர்றவங்களுக்கு தெரியும். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டங்கிறதே சுத்தமாக இல்லை. ஏன்னா இந்த கொரோனாவோட வழிமுறைகளை பின்பற்றுறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதனால் அதிகமாக யாரும் வரல. ஏன்னா விர்ச்சுவல் கியூ இருக்குன்னு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. விர்ச்சுவல் கியூ இல்லை அப்படின்னா அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது இங்கே ஃபுல்லாக பார்க்கிங்காக இருக்கும் பார்த்தா தெரியும். பட் இப்போ எல்லாமே எம்டி ஸ்பேசஸாக தான் இருக்குது. பாப்போம் இன்னும் முன்னாடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ, இருவினை தீர்க்கும் எவனையும் வெல்லும்
திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய் அபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பனார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிருவார் சபரிமலைக்கு சென்றிருவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து சுவாமி சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஷவர்ல குளிச்சு முடிச்சுட்டு பம்பையிலிருந்து கிளம்புறோம் சபரிமலைக்கு. முன்னாடி கனிமலை கணபதியில தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷனை முடிச்சுட்டு எந்த வழியில போகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சுவாமி சரணம். இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாவரை தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிஹர மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வெண்புலி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநதி பம்பையை கண்டிடுவார் ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இப்போ பார்த்தோம்னா நம்ம கனிமலை கணபதி கோயிலில் ஒன்று இருக்கோம். இப்போ விஷுவலாக பண்ணுவாங்க இல்லைங்களா விஷுவல் கியூ அங்கே தான் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒன்றுனா நம்ம விஷுவலுக்கு பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கம் நடந்து போயிடுவோம். பட் இப்போ வந்து பாஸ் வேலிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே அவங்க பின்னாடி சைடு போயிட்டு தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் அந்த இதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஷுவல் கியூ முடிஞ்சிருச்சு. யூஷுவலாக பண்ணுறதுக்கும் இப்போ என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க. பட் இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுறாங்க. ஸ்க்ரீன் போட்டுட்டு அங்கே வந்து நம்ம விஷுவல் கியூ இருக்கு இல்லைங்களா அந்த டிக்கெட் இருக்கிற பார் கோடை நம்ம காமிக்கணும். அப்படி காமிச்சா அதை அவங்க ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் நம்ம என்ன ஐடி ப்ரூஃப் அப்ளை பண்ண இப்போ கொடுத்தோமோ அந்த ஐடி ப்ரூஃபும் கேட்குறாங்க. மற்றபடி விஷுவல் கியூ டிக்கெட்டு அப்புறம் கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இது மட்டும் கொடுத்தோம்னா அவங்க பாஸ் ஓகே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். சுவாமி சரணம். நம்ம அங்கே விர்ச்சுவல் கியூ பாஸ் பண்ணிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா இங்கே யாராவது மாஸ்க் போடாமல் இருந்தாங்கன்னா அங்கே காவல்துறை சேர்ந்தவங்க இப்போ கல்வி டிபார்ட்மெண்ட் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயம்தான். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறதுல முக்கிய பங்காற்றுறாங்க. நல்ல விஷயந்தான். மேற்கொண்டு வழக்கமாக இருக்கிற கூட்டம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை கம்மியாக தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. வழக்கமாக இந்த இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்கணும் வந்தவங்களுக்கு தெரியும். பட் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டங்கிறதே ரொம்ப கம்மி. சுவாமி சரணம். இந்த இடத்த யாரும் மறக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நீலி மேலே அப்பாச்சிமேடு இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த வழியில் வந்து நம்ம இறங்கிட்டு வருவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூட்டில் வந்து அலோவ் பண்ணலை. அதுக்கு பதிலாக இந்த ரூட்டில் நம்ம போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மலை ஏறும்போது
மாஸ்க் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நம்ம ஏறி போகிற பாதம் பார்த்திங்கன்னா இதுதான். இதில் போயிட்டு நீலிமலை, பச்சைமேடு, சரங்குத்தி எல்லாம் இந்த ரூட்டில் போவோம். பட் நான் இப்போ இந்த ரூட்டில் திருப்பி விட்டுட்டாங்க. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சங்கடமின்றி ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார், காலமெல்லாம் நமக்கு அருள் காவலனாயிருப்பார். தேகபலம்தான், தேகபலம்தான், தேகபலம்தான் என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தான் என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார், நல்ல பாதையை காட்டிடுவார். சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை பணிந்திடுவார். சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போற்று வணங்கிடுவார், சபரிமலை தன்னை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார், கதி என்று அவனை சரணடைவார். அதிமுகம் கண்டே மயங்கிடுவார், ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம், பாதி தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சமமாக தான் இருக்கும், மேடு அதிகமாக இருக்காது. இப்போ எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னா எங்கள் குருசாமி வந்துட்டுருக்காரு, எங்கள் குருசாமிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் வந்தார்னா நாங்கள் நாலு பேரும் ஒன்றா சனியாக இருந்துருக்காரு. சாமி சொன்னோம், குருசாமி வந்துட்டார் சரிங்களா, அதனால் எங்கள் ஜானி தொடங்குறோம். சாமி சொன்னோம் தோசம் ஒரு சாமி சேர்ந்து வரும். இது ஒரு இது சாமி சுவாமி சொன்னும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல்கில் இப்போ வெறும் 5000 பில்கன் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கூட்டமே இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாருங்க, ரொம்ப கூட்டமே இல்லை. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி இப்படி கூட்டமே இல்லாத சபரிமலையை.
சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னிதானக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பியார் மண்டபம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு எண்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பியார் மண்டபத்துக்குள்ளே வந்துகிட்ருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் என்ன பண்ணாங்கன்னா கான்டாக்ட்லெஸ் இது இருக்குது, அதாவது சானிடைசர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஆர் தெர்மோமீட்டர் வரும் இல்லைங்களா, இன்ஃபராட்டு, அதை வச்சு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நேராக உள்ளே விட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா வழக்கமாக இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும், பட்டு இன்றைக்கி சுத்தமாக கூட்டங்கிறதே இல்லை, ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. இந்த கொரோனாங்கிறதே எல்லோரும் எப்படி இதாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சுவாமி சரணம். இங்கே நல்லபடியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சுவாமி சரணம். நல்லபடியாக ஐயப்பன் தரிசனம் முடிஞ்சது சரிங்களா. அங்கே வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அவங்க எடுக்கிறது வந்து பர்மிஷன் கிடையாது. ஸோ அதனால தான் 18 படியோ இதுவும் நம்ம காமிக்க முடியலை. உங்களுக்கு வேணால் 18 படியோ நான் சைடில் வந்து காமிக்கிறோம், பார்க்காதவங்க அதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐயப்பனோட தரிசனம் முடிச்சுட்டு இப்போது பஞ்சமாதா கோயில் பக்கம் போயிட்டுருக்கோம். எதிரில் இருக்கு இல்லைங்களா, அதான் பஞ்சமாதா கோயில் இருக்குது. யாராவது அவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறப்போ மாளிகைப்புறத்தை மஞ்சமாத தேதியை இங்கே தான் வந்து தேங்காய் உருட்டி வேண்டிப்பாங்க. அதே சமயம் மஞ்சள், அதுக்காக ப்ளவுஸ் பீஸு அந்த மாதிரிலாம் இங்கே படைச்சி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இருமுடி தான் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க குருசாமி. இந்த கவுண்டரில் தான் நம்ம கொண்டு வந்த நெய்க்காயை உடச்சு அந்த நெய் இங்கே கலெக்ட் பண்ணிப்பாங்க. இங்கே கலெக்ட் பண்ணுற நெய்யை வந்து அவங்க வச்சுப்பாங்க அபிஷேகத்துக்காக. அபிஷேகம் பண்ண இன்னொரு நெய்யை தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. அந்த கவுண்டர் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது, அது இப்போ போய்ட்டு நாங்கள் நெய் வாங்குவோம். அப்போ நம்ம சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம நெய் கொண்டு வந்தோம்னா நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ உங்களுக்கு காமிச்சு அந்த கவுண்டரு, அந்த கவுண்டரில் நம்மளோட மொத்த நெய்யும் வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நம்ம எத்தனை காய் கொண்டு வந்தோமோ அத்தனை காய்க்கு, உதாரணம் தான் இப்போ நாங்கள் 14 காய் கொண்டு வந்தோம், 14 காய்க்கு ஒரு காய்க்கு 10 ரூபா வீதம், 140 ரூபா பில் பண்ணிக்கிட்டாங்க. பில் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்கிற நெய்யை அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு போல் அங்கே இருக்கு பார்த்தீங்களா டோக்கன், இந்த மாதிரி டோக்கன் கொடுத்துருவாங்க. இந்த டோக்கன் கொண்டு போயிட்டு நம்ம இன்னொரு இடத்துல கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த 14 டோக்கனுக்கு தகுந்த நெய்யை நமக்கு இந்த பாத்திரத்தில் கொடுத்துருவாங்க. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாவர் சுவாமி நடை, அதாவது ஐயப்பனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் தான் வாவர். ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா வாவர் மசூதி இருக்கும், இதுதான் அது. ஸோ இங்கே தான் அந்த நெய் எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர். நம்ம அந்த இடத்துல கொடுத்த நெய்யை நம்ம இங்கே தான் வந்து கலெக்ட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாவர் சன்னதி இருக்குங்க, அதாவது பம்பைக்கு போகிற வழி இருக்கும், அந்த வழிக்கு பக்கத்தில் அங்கே தான். இப்போ நம்ம அங்கே நெய் கொடுத்தோம், இப்போ அந்த நெய்க்கு பதிலாக நமக்கு இங்கே நெய் கொடுத்துருவாங்க. அது வந்து சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சபரி யாத்திரை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருச்சு. இது கடைசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டு இருக்கிற நேரம் படிப்பூஜை நடந்துகிட்ருக்கு, இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல படிப்பூச்சி நடந்துகிட்டு இருக்கு, 18 படிக்கு. ஸோ நாங்களும் அந்த படிப்பூச்சி பார்த்துட்டு நாங்களும் வெற்றிகரமாக வீட்டுக்கு திரும்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்களுடைய டார்கெட் கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.